Welcome to Priya Raju's Kitchen. Please like, share, subscribe, comment and click the bell button. Thank you. Let's go to video. Hi viewers. Hello friends. Vanakkam. Naan ungal Priya Raju's Kitchen. Priya pesuren. Inikku enna paaka porena? Ore podu vidhamana dish paaka porom. Idhu enna theriyudhungala? Idhu dhaan palakottai. பலாப்பழக்கொட்டை நான் தோலோட டிஸ்பிளேல வைக்கல, அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஈஸியாக தோல் வந்துடும், அதில் ஒயிட்டாக இருக்கும்ல தோல். அதை ஒரு 25 பலாக்கொட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதில் வந்து ஒரு புதுவிதமான ஸ்வீட் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஹல்வா பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பலாக்கொட்டையை நம்ம வேக வச்சு சாம்பாரில் போடுவோம், அல்லது அதை ஃப்ரை பண்ணி நம்ம உப்பு காரம் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். அது நிறைய பேருக்கு தெரியும். அல்வா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பலாக்கொட்டையை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் தண்ணி போட்டு குக்கரில் நம்ம இப்போ வேக வச்சுக்கணும். நம்ம நார்மலாக வந்து பருப்பில் சாம்பார் வேக வைப்போம்ல, அது மேலேயே நம்ம வச்சுட்டா போதும். அது வச்சுட்டு நம்ம அதை ஃபில்டர் பண்ணிடணும். குக்கரில் இந்த பாருங்கள் பருப்பு வச்சுருக்கேன். பருப்பு கூட நம்ம இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்ட மேலே அது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பருப்புக்கு எவ்வளோ சவுண்டு வருதோ அந்தளவுக்கு வச்சா போதும். அதுக்கே நம்ம தானாக வெந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அங்கே ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஜாரில் அரைச்சிடலாம். இப்போ ஜாரில் நம்ம பலாக்கொட்டையை அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சும்மாவே. அதுக்கப்புறமா பாருங்கள் கிரைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணலாம். மொத்தம் நான் 2 கிளாஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஹல்வா பண்ணலாம். வாங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் வந்து நல்லா ஒரு பிங்க் கலராக வரணும். அந்தளவுக்கு ஃப்ரை ஆனது உடனே நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப கலர் மாறினா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடையில் கொஞ்சம் இந்த எண்ணெய் இருக்கல மீதி, அதுலேயே ஃபஸ்ட்டு நெய் இல்லாமல் நம்ம அரைச்சி வச்ச அந்த கன்சிஸ்டன்சியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணேன், எடுத்தேன். அந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணியும் கொஞ்சம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் என்ன யூசஸ்ன்னு பார்க்கலாமா? இதில் வந்து இந்த சீட்ஸில் வந்து நிறைய நார் சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போது இது விட்டமின் ஏ இருக்கிறதால இது கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாலைக்கண் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எடுத்துக்கிட்டால் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் புரை வந்து புரை இல்லாமல் தடுக்கப்படுது. அப்புறம் ரத்த சோகை இருக்கிறவங்க இது எடுத்துக்கிட்டால் ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. லூஸ் மோஷன் ஆனால் கூட நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தால் அந்த லூஸ் மோஷன் கூட நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இதில் இப்போது பாருங்கள் கொஞ்சம் நம்ம கண்ணெல்லாம் கைவிடாமல் அப்பப்போ கொஞ்சம் கலந்துக்கிட்டே வாங்க. இப்போது நம்ம கொஞ்சம் திக்கானுங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணலாம். ஒரு 150 கிராம் சுகர் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இது நான் அளந்தாலும் எனக்கு அளக்கிற அளவுலேயும் அந்த சீட்ஸ் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்தது. அதுக்கு ஒரு 150 கிராம் சுகர் கணக்கு வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கலந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும்போதும் கலந்துக்கிட்டே வரலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். அதுவும் நம்ம போட்டதுக்கப்புறம் திருப்பி கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா அந்த செதுரும் நம்ம மேலெல்லாம் வந்து பட்டு கொப்பளமாகும். அதனால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு அந்த திக்காகிற கல்ஸ் இது தெரியும், நம்மளுக்கு பதம் தெரியும். பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு வாங்க. இப்போ அது முடிகிற ஸ்டேஜ் எப்படின்னா நல்லா உங்களுக்கு பாருங்கள் நல்லா சுழண்டு வருது அல்வா நம்ம நல்லா திக்காக, அதை பார்த்தா நம்ம தெரியுது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள் இப்போ அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடாயை இறக்கிடலாம். சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். என்னடா இப்போ திடீர்னு பீர்க்கங்காய் வருதுன்னு பார்க்குறீங்களா? பீர்க்கங்காய் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த தோலோட அதனுடைய தோலில் கூட நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த தோலில் நாளைக்கு துவையல் பண்ணி உங்களை அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் இந்த அல்வா பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுட்டு வாங்க, கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அப்படி ஒரு செகண்ட் எங்கேயாவது அப்படி போகிறதா இருந்தாலும் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அல்வா ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா சூடு ஆற வச்சுட்டு அன்றைக்கே எடுத்துக்கிறதா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாள் கூட வெளியில் இருக்கலாம், இல்லை மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் அருமையான சூப்பரான டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டியாக ஹெல்த்தியாக கொடுங்க பசங்களுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.